ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாத்துக்கும் ஹாபி என்ன கேட்டாங்கன்னா எல்லா ட்ராயிங் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா சிலம்பம் தான் என்னோடய ஹாபி அப்படி சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அது பார்த்திங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா அது உனக்கு ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக இப்போ நான் என்ன கேட்டால் சிலம்பம் உனக்கு என்ன அப்படி கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் அதுதான் உயிர் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு சிலம்பம். நான் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பிஎஸ்ஜே கிருஷ்ணமல் காலேஜில். நான் டிஸ்ட்ரிக்ட் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சிது நேஷ்னல் போகோ ஏஷியன் போகலாம். ஆனால் எனக்கு அமௌண்ட் இல்லாதனால நான் ரொம்ப அழுதுருக்கேன் அம்மாக்கிட்ட. எனக்கு பின்னாடி வந்தவங்க கூட நிறைய பேர் எல்லாம் நேஷ்னல் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஃபேமிலி பேக்ரவுண்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி போக முடியாமல் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் செகண்ட் இயரில் ஒரு நேஷ்னல் அட்டன் பண்ணியிருக்கேன். போன வருஷம் நான் ஒரு ஏஷியன் அட்டன் பண்ணினேன். அந்த அட்டன் பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் கட்ட முடியலை. 15,000 அப்பானால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு வேலைக்கு போனேன். காலையில் 9:00 போவேன், அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் குறைஞ்சாலும் சம்பளத்தில் பிடிச்சிக்குவாங்க அதையே. இப்படி காலையில் 9:00 போயிட்டு நைட்டு 9:30, 9:45 ஆயிரும். நான் இப்படி கஷ்டப்படுறது பார்த்துட்டு என்கிட்ட யாருமே பேசலை. வீட்டில் மூணு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க கிட்டையெல்லாம் திட்டு வாங்கி நம்மளுக்கு செய்ய தெரியாத வேலை புதுசாக படிச்சுட்டு இப்படியே இருந்துட்டு அங்கே போய் வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி நான் மேட்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதில் வின் பண்ணிவிட்டு அப்புறம் மலேசியாவில் நடந்தது வேர்ல்டு சிலம்பம் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கு செலக்ட் ஆனேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் மாஸ்டர் முக்கியமாக நான் அவருக்கு தான் சொல்லணும், அவர் இல்லைன்னா இப்படி நின்றுக்க மாட்டேன். அவங்க பசங்க ரெண்டு பேர் எங்கள் மாஸ்டர் பேர் டாக்டர் பி செல்வகுமார். எங்கள் மாஸ்டர் இப்போ வரைக்கும் யார் இவ்வளோ பேர் இப்படி சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ரீயாக தான் இப்போ வரைக்குமே சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அவருக்கு தெரிஞ்சதை 4 சொல்லித்தரணும்னு சொல்லி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. டிகிரி முடிச்சுட்டு டிகிரி அது ஒரு இதாக வச்சுட்டு இது சாயந்தரத்துக்கு மேலே இப்படி இருந்து என்ன மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு நான் என்னால் படித்து நான் வாங்கினதில் சம்பளம் வாங்கினதில் இவங்களுக்கு இந்த மாதிரி முடியாமல் என்ன மாதிரி சஃபர் பண்ணுற குழந்தைகளுக்கு நான் கேட்டு அவங்களுக்கு நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை ரொம்ப. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கோவை வண்டர் உமன் அவங்களுக்கு நான் சொல்லணும். எனக்கு இப்போ கொடுக்கறதுனால என்ன மாதிரி பொண்ணுகளை வெளியே அவங்க கொண்டு வராங்க, எல்லாத்துக்கும் காட்டுறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. உள்ளேயே இருக்க பெண்களை வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரியான விஷயம்தான் இவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கீதலட்சுமி மேடம் கையால் மட்டும் இல்லை, அவங்களுடைய மாசு கையாலையும் அவங்களுடைய அப்பாவோட கையாலையும்